ஹலோ வீவர்ஸ், என்ன இது அதிசயம்? கணவன் தன் மனைவிக்கு ஜடை பிணிகிறார். இந்த அதிசயம் நடப்பது திரிவேணி சங்கமத்தில் தான். வேணி தானம் நிகழ்ச்சி இது. வீவர்ஸ், நாங்கள் உத்தராதி மடம் அலகாபாத்தில் சம்பிரதாயத்தின்படி பூஜைகளை ஆச்சாரியின் மந்திரிகளுடன் வழிநடத்துதலின்படியும் உங்களைப் போன்ற நல்லவர்களின் ஆசிப்படி ஸ்ரீமன் நாராயணன் நடத்தினார். ஆச்சாரியின் மந்திரிகளை கேளுங்கள். பிறகு மடமே தன் சொந்த படையில் திருவேணி சங்கமத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். ரியல் சவுண்டை ரசியுங்கள். ಇಂಡಿಯಾ ಚೈನಾ ಬಾರ್ಡರ್ ಮಾನಾನಲ್ಲಿ ಸರಸ್ವತಿ ಉದ್ಗಮ ಆಗ್ತದೆ. 1-2 ಕಿಲೋಮೀಟರ್ ಕಳಗೆ ಬರ್ತದೆ, ಆಮೇಲೆ ಭೂಮಿ ಒಳಗೆ ಹೋಗ್ತದೆ. ಅವ್ರ ಗಲ್ಪಣಿ ಸ್ಥಾಪಿತಿದೆ ಅಲ್ಲಿ. ವೇದ್ನಲ್ಲಿ ಹೇಳಿದ ಅಲ್ಲಿ ಗುಪ್ತಗಾಮಿ ಆದ್ಮೇಲೆ ಭೂಮಿ ಒಳಗೆ ಇಲ್ಲಿ ತನಕ ಸರಸ್ವತಿ ಬರ್ತದೆ. ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಗಂಗಾ ಯಮುನಾ ಕಾಣಿಸಿದೆ, ಸರಸ್ವತಿ ಅಂತರ್ವಾಹಿನಿ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಯಮುನಾನಲ್ಲಿ ಆಳ ಇದೆ ಅಮ್ಮ. ಇಲ್ಲಿ ಕಮ್ಮಿ ಕಮ್ಮಿ 50-60 ಫೀಟ್ ಇದೆ. ಮಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ 100-120-140 ಫೀಟ್ ಸಿಗ್ತದೆ. ಗಂಗಾನಲ್ಲಿ ಅಮ್ಮ ಆಳ ಇಲ್ಲ, ಗಂಗಾನಲ್ಲಿ ತುಂಬಾ ಫೋರ್ಸ್ ಇದೆ. ಹರಿದ್ವಾರ ಹೋಗಿದ ನೋಡಿದಾನ? ಇಷ್ಟೇ ಫೋರ್ಸ್ ಇದೆ, ಸೇಮ್ ತರ ಇಲ್ಲಿ ಇದೆ. ಮಗರ್ ಗಂಗಾನಲ್ಲಿ ಆಳ ಕಮ್ಮಿ ಇದೆ ಅಮ್ಮ. ಓಡಕ್ಕಾರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಿಳಕ್ಕುಗಿರಾ. ನದಿಗೆ ಪೂಜೈ ஜடை நுனி கத்தரித்தல் போன்றவற்றை ஓடக்காரரே செய்வித்தார். அவரே எங்களை பத்திரமாக கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமம் ஆகும் இடத்திற்கு இறக்கி முறைப்படி வேணி தானம் செய்வித்தார். வேணி என்றால் நதி என்ற பொருளும் உண்டு. கங்கை யமுனை கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி புலனாகாது. ஆனால் காலடியில் ஏதோ நகர்வதைப் போல உணர முடிகிறது. இங்கு நீராடுவதன் மூலம் நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் புண்ணியம் கிடைக்க செய்கிறோம். ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி நீராடிய புண்ணிய பூமி. கரையிலிருந்து படகில் பக்தர்களை அழைத்து செல்கின்றார்கள். கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் ஆங்காங்கு படகுகளை நிற்க வைத்து பக்தர்களை இறக்கி புனித நீராடும்படி கூறுகிறார்கள். படகுகளில் பக்தர்கள் ஏறி செல்வதும் பின்னர் புனித நீராடிவிட்டு திரும்பி வரும்போதும் காணும் காட்சிகள் மனதிற்கு ரம்மியமாக உள்ளன. நன்றி வாசகாஸ் வீவர்ஸ், தேங்க்யூ.